ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் சவுண்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ் பேங்க்கை பற்றி தான். ஸோ எஸ் பேங்க் வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்டை இப்போ ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, நமக்கு தெரியும். அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கூடுதலாக இந்த ஸ்டாக்கை இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நல்ல ஒரு லோ கொடுத்துருக்கு, இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ சில டெக்னிக்கல் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். இந்த தகவல் ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம Q4 ரிசல்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ் பேங்க்கோட Q4 ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலாண்டு முடிவு வந்து மொத்த இந்திய நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, 2004 தொடங்கப்பட்ட எஸ் பேங்க்கு 2005 இருந்து ஒரு காலாண்டில் கூட நஷ்ட கணக்கு காமிச்சதே கிடையாதான். ஆனால் இந்த முறை 2019 ₹1,506 crore நிகர நஷ்டமாக கணக்கு காட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ச் 2019 மட்டும் 3,660 crore மதிப்பிலான கடன்கள் வாராக்கடன்களாக தேங்கி நிற்கிறதா. கடந்த மார்ச் 2018 இந்த வாராக்கடன்களின் அளவு வெறும் 399 crore இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஏன், கடந்த டிசம்பர் 2018 காலாண்டில் கூட எஸ் பேங்க் நிறுவனத்தின் வாராக்கடன்கள் 550 crore மட்டும்தான் இருந்துச்சான். ஆனால் அடுத்த 3 மாதத்தில் 550 crore இருந்து 3,660 crore வாராக்கடன்கள் அதிகரிச்சிருக்கிறது தான் எஸ் பேங்க்கோட நஷ்டத்துக்கு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்த 1,000 crore மதிப்பிலான கடன்கள், IL&FS நிறுவனத்துக்கு கொடுத்த கடன்கள், சில சிறப்பு முதலீட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்த கடன்கள் என சில பெரிய கடன்கள் வாராக் கடன்களாக மாறியதால் இந்த நிலைமை அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வங்கிக்கும் கடன் கொடுத்த பணத்துக்கு கிடைக்கும் வருவாய், முதலீடு செய்திருக்கும் பணத்திலிருந்து கிடைக்கும் வருவாய், RBI வங்கியிடம் இருக்கும் வட்டி பாக்கி தொகை, வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் கட்டணங்கள் என பல வழிகளில் இருந்து வருவாய்கள் வரும். இதில் வங்கி கொடுத்த கடனுக்கு வரும் வருவாயும் முதலீடுகளுக்கு கிடைக்கும் வருமானமும் தான் மெயினாக. மற்ற சோர்ஸ் மூலம் வருவது எல்லாமே உபரி வருமானம் தான். அப்படி கடந்த ஜனவரி 2019 மார்ச் 2019 வரையான 3 மாதத்தில் வாடிக்கையாளர்களிடமிருந்து கட்டணங்கள் வசூலிக்கவில்லை எஸ் பேங்க். அதனால் மட்டும் 890 crore நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த மார்ச் 2018 1,420 crore வாடிக்கையாளர்களிடமிருந்து SMS கட்டணம், அபராதம், மினிமம் பேலன்ஸை மீறி பணம் எடுத்தது, டெபிட் கார்டு சார்ஜஸ்லாம் வசூலிச்சிருக்காங்க. ஆனால் மார்ச் 2019 இதே பெயரில் வெறும் 531 crore தான் வசூலிச்சிருக்காங்க. ஒருவேளை மார்ச் 2018 போல 1,620 crore வசூலிச்சிருந்தாங்கன்னா எஸ் பேங்க்கோட தற்போதைய நஷ்டம் 616 crore குறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. மார்ச் 2019 காலாண்டில் எஸ் பேங்கின் நிகர வட்டி வருமானம் 16.33% அதிகரிச்சிருக்கு. மார்ச் 2018 2,154 crore இருந்த நிகர வட்டி வருமானம் கடந்த மார்ச் 2019 2,505 crore அதிகரிச்சிருக்கு. ஆனால் நிகர வட்டி வரம்பு 0.30% குறைஞ்சிருக்கான். மார்ச் 2018 ₹100 கடன் கொடுத்துருக்காங்கன்னா ₹1.28 மட்டுமே வாராக்கடனாக இருந்திருக்கு. ஆனால் இன்று கடன் கொடுத்த ₹100 3.22 வாராக்கடனாக தேங்கி நிற்கிறது தான் இன்றைக்கி எஸ் பேங்க்கோட Q4 ரிசல்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆகுமா? ஏற்கனவே எஸ் பேங்க்கை பற்றி நம்ம நிறைய கான்ட்ரவர்சி நியூஸ் பார்த்துருக்கோம். அந்த நியூஸ் எல்லாம் ஓரளவு ரெக்கவரி ஆகி பங்கோட விலை இப்போ தான் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட செப்டம்பரில் இந்த பங்கு 348 அப்படிங்கிற லெவல்லிருந்து இறங்க ஆரம்பித்தது 165 வரைக்கும் சரிஞ்சிட்டு அடுத்த மாதம் ஒரு சின்ன ரெக்கவரி 268 வரைக்கும் போயிருந்தாலும் அதுக்கு அடுத்த மாதமே 146 வரைக்கும் லோ போச்சு. வித்தின் 3 மந்தில், அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் 348 146 போனதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இந்த பங்கு மார்ச் மாதம் 281 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஏப்ரல் மாதம் 285 வரைக்கும் போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த இந்த மந்த்து 230 வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த மாதத்தோட லாஸ்ட் வீக் ஃப்ரைடே முடிஞ்ச ட்ரேடிங்கில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 237 வரைக்கும் லோ போயிருக்கு.
ஸோ இப்போ இந்த பங்கை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பங்கை ஷார்ட் டேர்மாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் டெய்லி சார்ட்டில் வச்சு நீங்கள் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை போடலாம். நான் வந்து 1 இயர் வீக்லி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் 403 ரூபா வரைக்கும் இந்த பங்கோட விலை போயிருக்கு. நான் அதை அந்த அளவுக்கு ஹை போகாமல் ரீசன்ட் ஹை செப்டம்பர் மாதத்தோட ஹை சாரி அக்டோபர் மாதத்தோட ஹை அந்த 380 அப்படிங்கிற லெவலை வந்து ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோவை எடுத்துக்கிறேன், 143 அப்படிங்கிற லோவை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். இந்த ரீசன்ட் லோவும் இந்த ரீசன்ட் ஹையையும் தாண்டி ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 262 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்தாலும் நம்மளோட சேஃப் ட்ரேடிங்கை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா 61.8% மேலே இந்த பங்கு மேலே ஏறுச்சு அப்படின்னா இந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் இந்த வாராக்கடன் பிரச்சனை எந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகும், 3,660 கோடியை இவங்க எப்படி வசூலிக்க போகிறாங்க, ஸோ அவங்க வசூலிக்கிறத பொறுத்து தான் அடுத்து இந்த பங்கோட காலாண்டு ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ அதே மாதிரி நான் டெய்லி கேண்டலில் வச்சு பார்த்தோன்னா ரீசன்ட் ஹை அது வந்து இப்போ ரீசன்ட் ஹைனா அது வந்து 82 ஒரே ஒரு செகண்ட் இப்போ ரீசன்ட் ஹைனா அது வந்து நமக்கு என்னைக்கு போயிருக்கு, April 3rd 283 ரூபா வரைக்கும் இந்த ப்ரைஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ரீசன்ட் லோன்னு பார்த்தோன்னா 23rd 230 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸை நம்ம டெய்லி கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எடுத்தால் கூட நமக்கு கரெக்டான லெவல் வந்து 267க்கு மேலே இருக்குது. ஸோ நாம் இதுக்கப்புறமா இன்ட்ராடே ஷார்ட்டமாக எஸ் பேங்க்கில் என்ட்ரு ஆகணும்னா கூட 267க்கு மேலே தான் நம்ம என்ட்ரு கொடுக்கணும். லாங் டேர்மாக என்ட்ரு கொடுக்குறவங்க 290க்கு மேலே வெயிட் பண்ணி வாங்கினா அது ஒரு கரெக்டான ப்ரைஸ்னு நமக்கு ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற இந்த ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஈரோட்டில் வந்து கம்மிங் 11th வந்து நம்ம மீட்டிங் வச்சுருக்கோம். ஸோ ஈரோடு மக்கள் அனைவரும் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான பேசிக்கான சந்தேகங்கள், ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் சம்மந்தமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னும் முக்கியமான பேசிக்கான சில டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ இதோட ஸ்க்ரீனர் ஹிஸ்ட்ரி மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரீசெண்டாக நமக்கு வந்து இப்போ ஆஃப்டர் ஆல் அப்டேட்டிங் எஸ் பேங்கோட ஸ்க்ரீனர் லிஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டிவிடெண்ட் போனஸ் எல்லாம் எஸ் பேங்க் எப்படி கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். $54,936 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற எஸ் பேங்கோட புக் வேல்யூ 111 ரூபா. ஸ்டாக்கோட பிஇ 31.93 மேலே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.1% மேலே இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 20% மேலேயும் ஆர்ஓஇ 17% மேலேயும் ஆர்ஓசி 7.42% மேலே இருக்குது. ஸோ ஓவராலாக இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா இங்கே வந்து 2016 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2016 ஒரு தடவை கூட மைனஸில் காட்டாத இந்த நிறுவனம் 1,507 crore மார்ச் 2018 Q4 ரிசல்ட்டை நெகட்டிவாக காட்டினது இந்த பங்குக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணமாக வாராக்கடன் பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது ரீசன் அப்படின்னா கூட அது வந்து ஒரு ஷார்ட் அவுட் ஆகலாம். வாராக்கடன் பிரச்சனைங்கும் போது அதை எப்படி அவங்க வசூலிக்க போகிறாங்க, அடுத்தடுத்த நியூஸில் இவங்க எப்படி இதை சரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பங்கில் நம்ம முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனினே சொல்லலாம். 2.70 ரூபாய் 2018 April கொடுத்துருக்காங்க. போனஸ் இந்த நிறுவனம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா போனஸ் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் இல்லை. இந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஸ்பிளிட்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறதே நம்ம கூடுதலாக செக் பண்ணலாம். எஸ் பேங்க்கில் 2017 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்ததோட இதை வந்து
₹2 ஃபேஸ் வேல்யூக்கு மாத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எஸ் பேங்கை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். ஸோ இந்த நியூஸ், இந்த Q4 ரிசல்ட், எஸ் பேங்கை பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கருத்து நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் மிக வலிமையானது, மிக முக்கியமானது. ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.